மேக் ஒன் ஆஃப் பிரீமியமான ஒயர்லெஸ் மைரோபோன் வித் ஸ்டுடியோ குவாலிட்டி ஆடியோ டிரான்ஸ்மிட்டர்ல உள்ள எயிட் ஜிபரி யூஸ் பண்ணி அவர்ஸ் வரைக்கும் சேண்டல் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும் என்விராமென்டல் நாய்ஸ் கேன்சலே இருக்கு அதாவது வரைக்கும் ரேஞ்ச் கிடைக்கும் வரைக்கும் பேட்டரி கிடைக்கும் லவ்லியர் மைக் சப்போர்ட் இருக்குள் ஒரு மைக் தேடிட்டு இருக்கலாம் ஒரு மைக் தேடிட்டு இருக்கலாம் இன்டர்வ் தேடி பாட்காஸ்ட் செட் அப்புறம் தேடி எல்லாத்தையுமே இந்த வீடியோ கவர் பண்ணி அதனால அதனால் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்கள் அப்போ ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும் மறக்காமல் இயர்ஃபோனை மாட்டிக்கோங்க இதுதான் லார்க் மேக்ஸ் வர பாக்ஸ் ஆல் இன் ஒன் ஒயர்லெஸ் லேவலியர் மைக்ரோஃபோன் சிஸ்டம் அப்படின்னு போட்டிருக்காங்க மேலே பிராண்டிங் போட்டிருக்கு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா மேட் டூ இன்ஸ்பயர் அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த சைடில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்றதையும் போட்டிருக்காங்க ஸ்டூடியோ குவாலிட்டி ஆடியோ ப்ரொஃபஷனல் இஎன்சி ஃபோர்டீன் ஹவர்ஸ் ரெக்கார்டிங்கு டூ ஃபிஃப்டி மீட்டர்ஸ் ரேஞ்சு ஒய்டு மேக்னட்டிக் அட்டாச்மெண்ட் டுவெண்ட்டி டூ அவர்ஸ் லாங் பேட்டரி லைஃப் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க பாக்ஸுக்குள்ளே இன்னொரு பாக்ஸ் இருக்குது அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதில் வாரண்டி இன்ஃபர்மேஷனு அதுக்கப்புறம் பேக்கேஜிங்கில் என்ன லிஸ்ட் இருக்குது குயிக் ஸ்டார்ட் கைடு எல்லாமே இருக்குது எனக்கு இந்த ஹோலி ஹாண்டில் பிடிச்சது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேரியிங் கேஸ் வந்து கொடுத்துருவாங்க சூப்பர் குவாலிட்டியாகவே இருக்கும் அதை ஓப்பன் பண்ண உடனே நமக்கு மைக் இருக்குது கேரிங் கேஸில் பார்த்தீங்கன்னா அக்சசரிக்கு ஒரு தனியாக ஒரு ஜிப்பு பாக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குதுப்பா இதில் நீங்கள் மொபைலில் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு கேமராவில் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இந்த விண்டுஷீல்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் சி டூ யுஎஸ்பிஏ கேபிள் யூஎஸ்பி சி டூ லைட்னிங் கேபிள் யூஎஸ்பி சி டூ சி கேபிள் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் டிஆர்எஸ் டூ டிஆர்எஸ் கேபிள் அதுக்கப்புறம் ரெண்டு விண்டுஷீல்டு கொடுத்துருக்காங்க இப்போ வந்து மைக்குக்கு வருவோம் ஸோ சார்ஜிங் கேஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது பேக் சைடில் பார்த்திங்கன்னா டைப் சி போட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க சார்ஜிங்க்காக ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபோர் லைட்ஸ் இருக்குது சார்ஜிங் வந்து இண்டிகேஷனுக்காக சார்ஜிங் கேஸுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ரிசீவர் ரெண்டு ட்ரான்ஸ்மிட்டர் கொடுத்துருக்காங்க அதை வந்து வெளியில் எடுப்போம் ரிசீவரில் ஒரு ஓலர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அது பார்க்குறதுக்கு வந்து நல்லாவே இருக்குது நல்லா டீடெயில்டாக இருக்குது அடுத்தது ட்ரான்ஸ்மீட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னெட்டிக் அட்டாச் பண்ணிட்டு கொடுத்துருக்காங்க நம்ம காலரில் வந்து இந்த கிளிப்பை யூஸ் பண்ணி மாட்டிக்கலாம் அப்படி இல்லாட்டி ஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மேக்னட்டை யூஸ் பண்ணியும் மாட்டிக்கலாம் இப்போது ட்ரான்ஸ்மீட்டர் அண்ட் ரிசீவரில் என்னென்ன பட்டன்ஸ் இருக்குது அப்படின்றத ஒரு ஓவர் ரிவ்யூ பார்த்துருவோம் ட்ரான்ஸ்மிட்டர் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க இந்த ஏரியா தான் மைக்கு இந்த இடத்துல பிராண்டிங் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ஒரு இண்டிகேஷன் லைட் இருக்குது ப்ளூ கலரில் பிளிங்க் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா பேரிங்காக வெயிட் பண்ணுறது அர்த்தம் கான்ஸ்டெண்டாக வந்து ப்ளூ கலர் இருந்துச்சு அப்படின்னா பேராயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த சைடு பார்க்கும்போது ஒரு ரெக்கார்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க நம்ம இதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ரெட் கலரில் ஒரு லைட் எரியும் இதை எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா இன்டர்நல்லாம் ஆடியோ ரெக்கார்ட் ஆகுதுன்றதை மீன் பண்ணுது கிளிப்பெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது ஒரு மேக்னட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ அதை வச்சு நம்ம காலரில் இல்லாட்டி ஷர்ட்டில் வந்து மாட்டிக்கலாம் இந்த சைடு பார்த்திங்கன்னா லாவலியர் மைக்குக்காக ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஜாக்கு கொடுத்துருக்காங்க பவர் பட்டன் இருக்குது நாய்ஸ் கேன்சலேஷன் பட்டனு பேரிங் பட்டனு பாட்டமில் டைப் சி போட்டு இருக்குது இதை யூஸ் பண்ணி தான் இன்டர்னலாக ரெக்கார்டான ஆடியோவை நம்ம லேப்டாப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் இது சார்ஜிங் பின்ஸ் ரிசீவரை பொறுத்த வரைக்கும் செம பில்டு குவாலிட்டி அதுவும் ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் இருக்குது பட்டன் பிளேஸ்மெண்ட்ஸ் பார்ப்போம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஜாக் கொடுத்துருக்காங்க டைப் சி போட்டு இருக்குது பேக் சைடில் பார்த்தீங்கன்னா கிளிப்பு நம்ம கேமராவில் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பவர் ஆன் ஆஃப் பட்டனும் ஒரு லாக் பட்டனும் கொடுத்துருக்காங்க இது நம்ம கேமராவோட டிஆர்எஸ் டூ டிஆர்எஸ் கேபிள் கனெக்ட் பண்ணுறதுக்கான த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஜாக்கு ஒன் பாயிண்ட் ஒன் இன்ச் ஓலர் டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க செம்ம கிளாரிட்டியான ஒரு டிஸ்பிளே இது வந்து ஹோம் பட்டனு இங்கே ஒரு நாப் ஒன்று கொடுத்துருக்காங்க இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து நேவிகேட் பண்ண முடியும் இந்த ஹோம் பட்டன் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இண்டிவிஜுவல் மைக்கோட கண்ட்ரோல் வரும் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆனு மைக் ஆன் ஆஃப் பண்ணுறது ரெக்கார்ட் பண்ணுறது இதை பேக் கொடுத்தோம் அப்படின்னா ஹோம் பட்டனாக வந்து ஒர்க் ஆகும் நாபை ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா மெனுக்குள்ள போகும் இங்கே நம்ம வந்து நேவிகேட் பண்ணிக்கலாம் ரெக்கார்ட் மோடு மைக் செட்டிங்ஸு ஃபோன் ஸ்பீக்கரு ஈக்யூ அதுக்கப்புறம் சிஸ்டம் செட்டிங்ஸ் இருக்குது அதுக்குள்ளே போகணும் அப்படின்னா இன்னொரு டைம் கிளிக் பண்ணோம் அப்படின்னா பேரிங்கு பிரைட்னஸ்ஸு அப்கிரேடு டேட்டு டைமு லாங்குவேஜு ஃபேக்ட்ரி ரீசெட்டு வெர்ஷன் இன்ஃபோருக்கு பேக் கொடுத்தோம் அப்படின்னா அங்கே வந்துடும் யூகியூவை பொறுத்த வரைக்கும் ஹைஃபை லோக்கட்டு ஓக்கல் பூஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மைக் செட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் நிறையா விதமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க மைக்கு கெயின்னு அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஆட்டோ ரெக்கார்டு ஆட்டோ ஆஃப் எல்இடி பிரைட்னஸ் ஸ்டோரேஜ் இந்த எல்இடி பிரைட்னஸ் பார்த்திங்க அப்படின்னா ப்ளூ கலர் லைட் இருக்குது தெரியுமா ட்ரான்ஸ்மிட்டரில் அதோட பிரைட்னஸ் வந்து எவ்வளோ இருக்குன்றதை நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம் ஸ்டோரேஜுக்குள்ள போனோம் அப்படின்னா மைக் ஒன் மைக் டூ அதோட ரெக்கார்டிங் டைம் ரிமைனிங் எவ்வளோ இருக்கு அப்படின்றத காமிக்குது ரெக்கார்டிங் மோடை பொறுத்த வரைக்கும் மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ மோனோ சேஃப்டி ட்ராக் ஏஸில் இருக்கும்போது ரிசீவர் அதோட பேட்டரி பர்சன்டேஜ் டேட்டு எல்லாமே காமிக்கும் ட்ரான்ஸ்மீட்டரோட பேட்டரி பர்சன்டேஜ் எல்லா டீட்டெயிலுமே எங்கேயும் காமிக்கும் செட்டப் அண்ட் கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சிம்பிள்ங்க சார்ஜிங் கேஸ்லேருந்து ரிசீவரையும் டிரான்ஸ்மிட்டரையும் எடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பேர் ஆயிரும் ப்ளூ கலரில் லைட் எரிஞ்சிச்சு அப்படின்னா பேர் ஆயிடுச்சுன்னா இருக்கும் ஆடியோவை ரெண்டு விதமாக ரெக்கார்ட் பண்ணலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரான்ஸ்மீட்டரில் எயிட் ஜிபி மெமரி கொடுத்துருக்காங்க ஃபோர்டீன் ஹவர்ஸ் வரைக்கும் ஸ்டாண்டரில்னா ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும் இந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா ரெக்கார்ட் பட்டன் ஒன்று கொடுத்துருப்பாங்க அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ரெட் கலரில் வந்து லைட் எரியும் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே டைப் சி போட்டோ ஒன்று கொடுத்துருப்பாங்க ஒரு டைப் சி கேபிள் யூஸ் பண்ணி லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மெமரி கார்டு மாட்டோம் அப்படின்னா ஒரு ஃபோல்ட்ரு கிரியேட் ஆகும்ல ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் வந்து நோ நேம் அப்படின்னு வரும் அதுக்குள்ளே இன்றைய டேட்டை போட்டு அதுக்குள்ளே ஃபைல்ஸ் இருக்கும் அந்த ஃபைல்ஸ் எடுத்து நீங்கள் வீடியோ எடிட் பண்ணும்போது சிங்க் பண்ணிக்கலாம் இந்த டிரான்ஸ்மிட்டரை மட்டும் வச்சு ரெக்கார்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் எந்த ஒரு கேஸையும் நம்ம தூக்கிட்டு போக தேவையில்லை எடுத்துகிட்டு போய்ட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு திரும்ப வந்து சிங் பண்ணிக்கலாம் ரொம்பவே சிம்பிள் தான் பெரிய செட்டப்பே கிடையாது ரொம்ப குட்டி தான் செகண்ட் மெத்தடு ரிசீவரை உங்கள் கேமரா இல்லாட்டி வந்து ஃபோன்ஸில் கனெக்ட் பண்ணணும் அதுக்கான கேபிள்ஸ் எல்லாமே அவங்க வந்து கொடுத்துட்டாங்க நமக்கு வந்து ஆண்ட்ராய்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஐஃபோனில் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா டேரக்டாக இந்த மைக்கிலேருந்து தான் கேட்டுகிட்டு இருக்கீங்க என்னோட கேமராவில் ரிசீவர் வந்து மாட்டி வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் ஆல்மோஸ்ட் வந்து இதை வந்து ஜட்ஜ் பண்ணலாம் இப்போவே வந்து ஆடியோ குவாலிட்டி ஒரு ஸ்டூடியோ என்விரான்மெண்ட்டில் எப்படி இருக்குன்றதை நீங்கள் வந்து நல்லாவே கேட்டிருப்பீங்க ஏன்னா ஃபஸ்ட்லேருந்து இந்த மைக்கை யூஸ் பண்ணி தான் ரெக்கார்ட் இருக்கேன் கேமராவில் கனெக்ட் பண்ணுறதுக்கு டிஆர்எஸ் டூ டிஆர்எஸ் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க ஸோ ஐஃபோனுக்கு பார்த்திங்கன்னா லைட்னிங் கேபிள் கொடுத்துருக்காங்க ரிசீவரில் பார்த்திங்கன்னா ஒரு டைப் சி கேபிள் ஒன்று இருக்கும் அதை யூஸ் பண்ணி நம்ம மொபைலில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் நான் சொன்ன அந்த ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணி ஆடியோ டெஸ்ட் வந்து பண்ண போகிறோம் இப்போ நீங்கள் கேட்டுகிட்டு இருக்க ஆடியோ என்னோடய டிரான்ஸ்மிட்டர்லேருந்து ரிசீவர் வழியாக கேமராவில் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு இப்போ நீங்கள் கேட்க போகிற ஆடியோ டிரான்ஸ்மிட்டரில் மட்டும் ஹாய் காய்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு ஆடியோக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இயர்ஃபோன்ஸ் போட்டு கேளுங்க அப்போ தான் தெரியும் இந்த இன்பில்ட் ரெக்கார்டிங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய அட்வான்டேஜ் நீங்கள் இதிலேயே ரெக்கார்டை போட்டு அப்படின்னா அங்கே ரிசீவரில் ஒழுங்காக எதுவும் பின்னு கனெக்ட் ஆகாமல் போச்சு அப்படின்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே ரெக்கார்ட் ஆயிரும் ஈஸியாக எடுத்து அங்கே வந்து நம்ம போட்டு எடிட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி பார்த்தீங்க அப்படின்னா அங்கே கரெக்டாக ஆயிடுச்சுன்னா பெரிய பிரச்சனையாக போயிடும் இந்த மேக்னெட் கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா செம்ம அட்வான்டேஜ் நம்ம வந்து மைக் தெரியாமல் அப்படியே வந்து இங்கே வச்சிடலாம் ஸோ எதுவுமே தெரியல பாருங்க உங்களுக்கு இதை விட டிஸ்டர்பன்ஸாக இருக்கு அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா லாவலியர் மைக் இருக்குது ஸோ அதையும் நான் வந்து செட்டப் பண்ணி காமிக்கிறேன் அதுலேருந்து எப்படி ஆடியோ குவாலிட்டி இருக்குன்றதை நீங்கள் கேட்டு பாருங்க இது ஹோலி ஆண்டோட லாவ்லியர் மைக்கு அதிலே பார்த்தீங்க அப்படின்னா விண்டுஷீல்டுல்லாம் கொடுத்துட்டாங்க இப்போ நீங்கள் கேட்டுட்டுருக்க ஆடியோ சட்டைக்குள்ள மைக் இருக்குது ஷீல்டு உள்ளே மாட்டாமல் ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா வச்சுங்களேன் நம்ம சட்டை உரசுறது அந்த மாதிரியான சவுண்டெலாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இங்கே லாவலியர் மைக்குக்கான த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஜா கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லாவலியர் மைக்கில் வந்து நீங்கள் வந்து மாட்டிக்கலாம் ஸோ அதுக்கான சப்போர்ட்டும் கொடுத்துட்டாங்க ரெண்டு மைக்லேயுமே வந்து மாட்டிக்கலாம் ரெண்டு மைக் வாங்கிக்கலாம் இவங்க வந்து இதை கூட எந்த இன்க்ளூட் பண்ணுறாங்களான்னு தெரியல எனக்கு ரிவ்யூக்கு அனுப்பும் போது ரெண்டு மைக் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க இப்போ நீங்கள் கேட்டுகிட்டு இருக்க ஆடியோ பார்த்தீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்மீட்டரில் லேவலியர் மைக்கை மாட்டி இருந்து ஆடியோ கேட்டுகிட்டு இருக்கீங்க ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்றத நோட் பண்ணி பாருங்கள் இந்த ட்ரான்ஸ்மீட்டராக அப்படியே உங்களோட பேக்கெட்டில் வந்து அப்படியே கிளிக் பண்ணி வச்சிடலாம் ஸோ சிம்பிளாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது அவ்வளோதான் ஸோ இதை வந்து நான் உள்ள சட்டைக்குள்ளே போட்டுறேன் அப்படின்னா ஒன்றும் தெரியாது இந்த விண்டுஷீல்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது இங்கே பாருங்கள் மைக்கோட சைஸே மொத்தமாக சேஞ்ச் பண்ணிருச்சு இப்போது நான் மாட்டினேன் அப்படின்னா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் ஆனால் விண்டு அதிகமான சுச்சுவேஷனில் இது போட்டால் மட்டும்தான் ப்ராப்பரான ஒரு ரெக்கார்ட் பண்ண முடியும் ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டெஸ்ட்லேயும் நீங்கள் பார்க்க போகிறீங்க அதனால் நீங்கள் வந்து அதை நோட் பண்ணிக்கோங்க ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து விண்டுஷீல்டு போட்டிங்கன்னா இதுதான் லுக்கு இப்போ முக்கியமான ஒரு பாட்டுக்கு வருவோம் ஆடியோ குவாலிட்டி ஆல்மோஸ்ட் நீங்கள் கேட்டுகிட்டு இருக்க எல்லா ஆடியோமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிரான்ஸ்மீட்டர்லேருந்து ரிசீவர் வழியாக ரெக்கார்டாகி கேட்டுட்ருக்கீங்க ஸோ ஓரளவு ஜட்ஜ் பண்ணியிருப்பீங்க நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்கு நான் நிறையா வீடியோஸில் வந்து இதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் மைக்ரோஃபோனை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நிறைய விதமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு நீடு இருக்கும் என்னோட நீடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டூடியோக்குள்ளே இந்த மைக் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றது தான் இருக்கும் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அக்வாஸ்டிக் ஃபோமு எல்லாமே போட்டிருக்கேன் அதனால் எக்கோலாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும் தான் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஸ்டூடியோ செட்டப்பில் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு ஹலோ மைக் டெஸ்டிங் ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ இதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்ட எல்லா ஆடியோமே பார்த்திங்க அப்படின்னா இதே செட்டப்பில் தான் அதனால் பார்த்திங்கன்னா ஸ்டூடியோ செட்டப் நீங்கள் ஒன்று பண்ண போகிறீங்க அப்படின்னா இதுதான் இதோட ஆடியோ குவாலிட்டி அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் எக்கோவை ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா அக்வாஸ்டிக் ஃபோமு ஒரு சில பொருள் எல்லாம் அங்கங்கே அள்ளி போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா எக்கோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிரும் என்னோட டோனல் குவாலிட்டி அதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றதான் தான் நீங்கள் வந்து இதில் நோட் பண்ணணும் நான் வந்து இப்போ கொஞ்சம் நேரம் சைலண்ட்டாக இருக்கேன் என்னோட ஏசி வந்து ஓடிட்டுருக்கு அது கேட்குதான்னு பாருங்க வெளியில் காக்கா சவுண்டு கொஞ்சம் கொஞ்சம் சவுண்ட்லாம் கேட்குது அதெல்லாம் கேட்டிருக்குமா கேட்கலையான்னு எனக்கு தெரியலை ஸோ நீங்கள் வந்து நோட் பண்ணி பாருங்கள் நாய்ஸ் கேன்சலேஷனை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா க்ரீன் கலரில் லைட் ஏறி ஆரமிச்சிடும் ஸோ இப்போ நீங்கள் இருக்க ஆடியோ பார்த்தீங்க அப்படின்னா நாய்ஸ் கேன்சலேஷன் எனபிள் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்னோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நோட் பண்ணுங்கள் என்னோட டோனல் குவாலிட்டி எப்படி இருக்குன்றதையும் பாருங்க இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்க ஆடியோ நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்க ஆடியோ நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நீங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருப்பீங்க ஒரு ஸ்டூடியோ செட்டப்ல இந்த லார்க் மேக்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு ஸோ லார்க் மேக்ஸை யூஸ் பண்ணி பாட்காஸ்ட் செட்டப்ல பார்த்தீங்கன்னா எப்படி ஆடியோ குவாலிட்டி இருக்குன்றதா செக் பண்ண போறோம் ஸோ அண்ணன் பார்த்தீங்க அப்படின்னா கூட இருக்காரு அவரோட பேர் வந்து சுப்ராஜ் ஸோ அவர்கிட்ட ஒரு மைக் கொடுத்தாச்சு நான் வந்து ஒரு மைக் வந்து மாட்ட போறேன் ஸோ பச்சக்கணும் மாட்டிங் பச்சக்கணும் வந்து மேக்னெட்டை யூஸ் பண்ணி வந்து மாட்டியாச்சு ஸோ இப்போ நீங்கள் கேட்டுருக்க ஆடியோ பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு எடிட்டும் பண்ணாமல் ஒரு ஸ்டூடியோ செட்டப்பில் ப்ராப்பரான ஸ்டூடியோ செட்டப் கிடையாது இருந்தாலும் இந்த ஃபோன்லாம் வச்சு எக்கோலாம் வந்து கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மைக்கை பற்றி எதுவுமே தெரியும் எனக்கு நான் இது வரைக்கும் இந்த இது மைக்கோட அவுட் புட்டால் சாரி நான் இது வரைக்கும் இந்த இது மைக்கோட அவுட் கேட்கல பட் இதோட கேஸு அப்புறம் அதோட இது வந்து ரிசீவர்லாம் பார்க்கும்போது வந்து ப்ரீமியமாக இருக்குது என்னோடய டவுட் என்னன்னா இதோட ப்ரைஸ் வந்து நீங்கள் தேர்ட்டி தௌசண்ட் ஒன்று நினைக்கிறேன் டுவெண்ட்டி எயிட் ட்ரிபிள் நைன் வருது டுவெண்ட்டி எயிட் ட்ரிபிள் நைன் ரோடு டிஜேலாம் இருக்குல்ல அதை விட இது எந்த அளவில் இது ஸோ ப்ரீமியம் அதே ஒரு ஒரு கஸ்டமர் வந்து பையிங் டிசிஷன் எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து காஸ்ட்டை பொறுத்து தான் இருக்கும் ஸோ இப்போ டிஜே பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் வருது அதே மாதிரி ரோடும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி டூ அந்த மாதிரி ரேஞ்சில் வருது ஸோ அப்படின்னு பார்க்கும்போது அதே பெஸ்ட் ஆடியோ குவாலிட்டி அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே இதை வந்து கம்மியான ப்ரைஸில் கொடுக்குறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி வந்து டுவெண்ட்டி எயிட் ட்ரிபிள் நைனு வித் த்ரீ தௌசண்ட் டிஸ்கவுண்ட்டோடு பார்த்திங்கனா நம்மளால் டுவெண்ட்டி ஃபைவ் ட்ரிபிள் நம்மளால் இந்த ப்ராடக்ட் வாங்க முடியுது இந்த மாதிரி நீங்கள் வந்து பாட்காஸ்ட்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா சூப்பராகவே இருக்கும் ஸோ ரெண்டு பேர்ட்டிட்ட வந்து மைக்க கொடுத்துடலாம் ரொம்பவே ப்ராப்பரான ஒரு ஸ்டுடியோ குவாலிட்டி ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு நார்மலாக வந்து ஒரு பாட்காஸ்ட் செட்டப்பில் ரெண்டு பேர் வந்து பேசியிருக்கோம் ஸோ அந்த ஆடியோ வந்து நீங்கள் மானிட்டர் பண்ணி பாருங்கள் இயர்ஃபோன்ஸ் போட்டு அப்போ வந்து உங்களுக்கு வந்து க்ளியரான ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் ஸோ அவ்வளோதானே உங்களோட கான்ட்ரிபியூஷனுக்கு வந்து ரொம்ப நன்றி பாட்காஸ்ட் அது அது நடக்காது சும்மா தான் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு விளாக் ஸ்டைலில் இந்த ஆடியோ எப்படி இருக்குன்னு கேட்டு பாருங்க அவுட் டோரில் நம்மளால் வந்து எந்த ஒரு நாய்ஸையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது ஸோ அந்த சுச்சுவேஷனில் ஆடியோ எப்படி பிக் பண்ணுது அப்படின்றத நல்லா இயர்ஃபோன் போட்டு கேட்டு பாருங்கள் பேக்ரவுண்ட்லலாம் நிறைய நாய்ஸ் வந்து கிரியேட் ஆகிட்டுருக்கு இருக்கு கொஞ்சம் நேரம் அமையாக இருந்து பாருங்கள் எவ்வளோ நாய்ஸு கேட்குது அப்படின்னு ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா லார்க் மேக்ஸோட அவுட்டோர் ஆடியோ குவாலிட்டி லாக் சைடில் வீடியோ எடுத்தீங்க அப்படின்னா இதுதான் உங்களோட அவுட்புட்டாக இருக்கும் இப்போ வந்து நாய்ஸ் கேன்சலேஷனை வந்து நான் ஆன் பண்ணுறேன் நீங்கள் இப்போ கேட்டுகிட்டு இருக்க ஆடியோ பார்த்தீங்க அப்படின்னா நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணதுக்கப்புறம் ஸோ என்னோடய வாய்ஸோட டோனல் குவாலிட்டி வந்து சேஞ்ச் ஆயிருக்கா அப்படின்றத முக்கியமாக செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா லார்க் எம் ஒன் மைக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நாய்ஸ் கேன்சலேஷனை ஆன் பண்ணோம் அப்படின்னா அந்த டோனல் குவாலிட்டி வந்து சேஞ்ச் ஆகும் இதில் வந்து சேஞ்ச் ஆகாத மாதிரி தான் எனக்கு தோணுது ஸோ நீங்கள் வந்து நோட் பண்ணி பாருங்கள் இப்போ ஆனில் இவ்வளோ நேரம் கேட்டுட்டீங்க இப்போது ஆஃபில் வந்து கேட்க போகிறீங்க என்னோடய டோனல் குவாலிட்டி ப்ரீவியஸ் இருந்ததுக்கும் இப்போ வந்து சேஞ்சாக இருக்கா இல்லையான்றத நோட் பண்ணி பாருங்கள் நோட் பண்ணி பாருங்கள் ஏன்னா ஒரு டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் கொடுத்து நம்ம வாங்க போகிறோம் ஸோ அதனால் ப்ராப்பராக நம்ம வந்து எதாக இருந்தாலும் கேட்டுக்கணும் கிளியெல்லாம் நிறையா பறந்து போகுது இப்போ நீங்கள் கேட்டுகிட்டு இருக்க ஆடியோ ஐஃபோன் தேர்ட்டின் ப்ரோவில் இருந்து என்னோடய ஆடியோ வந்து எப்படி பிக்கப் பண்ணுதுன்னு பாருங்கள் இப்போ நீங்கள் இருக்க ஆடியோ லார்க் மேக்ஸில் இருந்து இதை எப்படி ஆடியோ பிக்கப் பண்ணுது அப்படின்றத நோட் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் கேட்டுகிட்டு இருக்க ஆடியோ பார்த்தீங்க அப்படின்னா அவுடோர் கண்டிஷனில் ஸோ எங்கள் ஊர் வயக்காட்டு பக்கம் வந்திருக்கோம் பயங்கரமாக வந்து அடிக்குது ஸோ விண்டு மஃப் போடாமல் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துகிட்டு இருக்கேன் அதனால் வந்து அதோட ஆடியோ வந்து ஹெவியாக பிக் பண்ணுதா என்னன்றதை இயர்ஃபோன்ஸ் போட்டு கேட்டு பாருங்கள் அப்போ தான் உங்களால் க்ளியராக வந்து கேட்க முடியும் ஸோ நான் அப்படியே வாக் பண்ணுறேன் ஸோ அதோட வந்து நாய்ஸ் வந்து கேட்குதான்னு பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து விண்டு மஃபை போடுறேன் அதுக்கப்புறம் இந்த ஆடியோவோட குவாலிட்டி எப்படி மாறுதுன்னு பாருங்கள் ஸோ இப்போ வந்து போட்டுட்டேன் இப்போ விண்டு நாய்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத நோட் பண்ணி பாருங்கள் ஸோ இதுதான் வந்து ஹோலி லாண்ட் லார்க் மேக்ஸோட அவுடோர் ஆடியோ குவாலிட்டி ஸோ விண்டு கேக்குதான்னு பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் நல்லாவே காத்தடிக்குது செமையடிச்சுட்ருக்கு இந்த பாருங்கள் இலையெல்லாம் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் அரச மரத்துக்கு கீழே நிற்கிறோம் இப்போ வந்து ரேஞ்ச் டெஸ்ட் தான் பண்ண போகிறேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி மீட்டர்ஸ் வரைக்கும் ரேஞ்ச் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ வந்து ப்ராப்பராக வந்து ஆடியோ பிக் பண்ணுன்னு நினைக்கிறேன் நான் அப்படியே வந்து அந்த பணமரம் வரைக்கும் நடந்து போகிறேன் ஒரு டூ ஃபிஃப்டி மீட்டர்ஸ் வரைக்கும் போகிறேன் எப்படி வந்து ஆடியோ பிக் பண்ணுதுன்னு நீங்கள் கேட்டு பாருங்க இவ்வளோ தூரம்லாம் ஆக்சுவலாக தேவையில்லை டூ ஃபிஃப்டி மீட்டர்ஸ்க்குலாம் போய் யாருமே வந்து ஆடியோலாம் ரெக்கார்ட் பண்ண இல்லை ஸோ இருந்தாலும் அந்த ஃபீச்சரை வந்து கொடுத்துட்டாங்க அதனால் நம்ம வந்து செக் பண்ணுறோம் ஸோ விண்டும் பார்த்திங்கன்னா நல்லாவே அடிச்சுட்டு இருக்கு நான் விண்டு ஸ்க்ரீனும் போட்டிருக்கேன் அதாவது டெட் கேட்டும் போட்டு வச்சுருக்கேன் ஸோ அது சேர்ந்து ஸோ இப்போ வந்து திரும்பி நின்று வந்து பேசிகிட்டு இருக்கேன் ஸோ இப்போ வந்து ஆடியோ பிக்கப் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் கேட்டு பாருங்கள் ஸோ நான் வந்து எடிட் பண்ணும்போது தான் இதெல்லாம் வந்து செக் பண்ணணும் ஸோ இப்போ வந்து ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வந்துருப்பேன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து ஆடியோ பிக்கப் எப்படி இருக்குது அப்படின்றத நோட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் யாருமே ஆடியோ ரெக்கார்ட் பண்ண போகிறது கிடையாது ஸோ இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வந்துட்டோன்னு நினைக்கிறேன் இப்போ வரைக்கும் ஆடியோ கேட்கும்னு நினைக்கிறேன் டான் பண்ண போகிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூ ஃபிஃப்டி மீட்டர்ஸ் கணக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ ஆடியோ எப்படி பிக் பண்ணுது அப்படின்றத நோட் பண்ணி பாருங்கள் ஸோ ஹோப்ஃபுல்லி வந்து பிக் பண்ணணும் தான் நினைக்கிறேன் எடிட் பண்ணும்போது தான் தெரியும் என்னோடய கன்க்ளூஷனை பொறுத்த வரைக்கும் ஆடியோ குவாலிட்டி ரொம்ப ஃபைனாக இருக்குதுங்க ஸோ லாக்கு எம் ஒன்று தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இதோட பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா டுவெல் தௌசண்ட் வரும் இதுலேருந்து இதுக்கு போகும்போது பார்த்திங்க அப்படின்னா என்னால் செம்மையாக வந்து நோட் பண்ண முடிஞ்சுச்சு ஸோ நான் வந்து வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபைன்னஸ் ஆடியோ குவாலிட்டினால் இப்படி தான் இருக்கணும் மக்களுக்கு வந்து கேட்கும்போது அவங்க ஒரு கிளாரிட்டியை வந்து ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்றது நான் ஃபர்ஸ்ட் வந்து ஃபீல் பண்ணேன் ஸோ எனக்கு வந்து ரொம்பவே வந்து நோட்டீஸ் பண்ண முடிஞ்சிச்சு என்னடா அது ரொம்பவே சூப்பராக இருக்கே சம்திங் வந்து யூனிக்காக இருக்கே சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு ஸோ நான் வந்து ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு வித் திஸ் மைக்கு இந்த மைக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு காமெடிட்டர் இருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்க டிஜேஐ மைக் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் ரோடு ஒயர்லஸ் கோட்டு இருக்குது இதோட காஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் ரோடு ஒயர்லெஸ் கோட்டோட மைக் பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு தேர்ட்டி தௌசணுக்கு சேல் பண்ணிட்டுருக்காங்க டிஜேஐ மைக்கும் பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டி தௌசண்ட் வந்து சேல் பண்ணிட்டுருக்காங்க இப்போதைக்கு ப்ரைஸ் டிஃபரன்ஸ் தௌசண்ட் தான் ஆனால் ஆஃபரில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது நார்மல் ப்ரைஸிங் பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கண்டிப்பாக வரும் நான் நிறையா தடவை பார்த்துருக்கேன் டிஜேஐ மெலாம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் கண்டிப்பாக வரும் ஒயர்லெஸ் கோ டூ பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டி டூ தௌசண்ட் அந்த பிரைஸ் ரேஞ்சில் எப்போதுமே செல் பண்ணிட்டு இருப்பாங்க அதாவது டூ ட்ரான்ஸ்மிட்டரு ஒரு ரிசீவர் அந்த செட்டப்பு அதோட ப்ரைஸிங்கை கம்பேர் பண்ணும்போது லார்க் மேக்ஸோட பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு தௌசண்ட் கம்மி ஆக்சுவல் ப்ரைஸிங் அதெல்லாம் அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு ஆஃபர் கூட கொடுக்குறாங்க அது பார்த்தீங்கன்னா அப்பப்போ தான் வந்துட்டு போகுது த்ரீ தௌசண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கூப்பன் கொடுக்குறாங்க இப்போ தீபாவளிக்கு வந்துருந்துச்சு அப்படி மைனஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்க்கு உங்களால் வாங்க முடியும் ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க இப்போ நியூ இயர் வருது இல்லை அப்போ கூட செக் பண்ணிக்கோங்க த்ரீ தௌசண்ட் டிஸ்கவுண்ட்டுங்க ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசனுக்கு சூப்பரான ஒரு வேல்யூ ஃபார் மணி பர்ச்சேஸாக இருக்கும் ஓவரால் இவங்கள்ட எனக்கு என்ன பிடிச்சது தெரியுமா நம்ம வந்து தனித்தனியாக போய்ட்டு எதையுமே வாங்க தேவையில்லை டிஜே மைக்கில் அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுறாங்க நான் இல்லைன்னு சொல்லலை ஸோ இவங்க பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு கேரியிங் கேஸ் கொடுத்துருவாங்க ஸோ இதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் போட்டுவிட்டு அழகாக வந்து கேரி பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா எந்த காஸ்ட்டும் கிடையாது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க எனக்கு வந்து ஹோலி லாண்டில் ஏற்கனவே நான் வந்து அதோட ஃபேன் ஆயிட்டேன் ஸோ இந்த லெவன் தௌசனுக்கு இந்த மைக்கோட குவாலிட்டி வேறு லெவலில் இருக்கும் இதோட ரிவ்யூ வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசனுக்கு வேறு லெவலில் ஒரு ப்ராடக்ட்டு ஸோ ஆஃபர்லாம் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க இதோட பைலிங் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா டிஜே மைக்குக்கும் இந்த லார்க் மேக்ஸுக்கும் ஒரு பெரிய கம்பேரிசன் வீடியோ தான் பண்ண போகிறோம் ஸோ சைட் பை சைடு எப்படி ஆடியோ குவாலிட்டி இருக்குன்றத ஸோ மறக்காமல் அதை பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃபாலோவும் பண்ணிக்கோங்க ஏன்னா இது இன்ஸ்டாகிராமுக்கு